நம்மோடு இருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி செய்தி 2023வது வருடத்தினுடைய கடைசி செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு அதிகாரத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். புதிய ஏற்பாடு புஸ்தகம் 17வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாடு 17வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா புதிய ஏற்பாட்டில் லூக்கா 17வது அதிகாரம். சீக்கிரமா எடுங்க, பார்க்கலாம், வேகமா எடுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. 17வது அதிகாரம் எடுத்துக்கொண்டீங்களா? இங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 17:11 நான் வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால், நன்றியுள்ளவர்களாக இருங்கள். இன்னைக்கு தலைப்பு என்ன? இன்னைக்கு தலைப்பு என்ன? இன்னைக்கு தலைப்பு என்னப்பா? நன்றியுள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இந்த சாப்டரை நாம ஒரு 2, 4, 6 ஒரு 7 காரியமாக நாம் இதை பிரித்து பார்க்கிறோம். அதில் முதலாவது, குஷ்டரோகிகள் எத்தனை பேர்? குஷ்டரோகிகள் எத்தனை பேர்? 10 பேர். அல்லேலூயா. இது குஷ்டத்தை மாத்திரம் அல்ல, குஷ்டம் என்பது அருவறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு வியாதி. குஷ்ட வியாதியை ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. குஷ்டரோகிகளை கண்டால் கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த நாட்களில் இருந்த சட்டம். சட்டமே அதுதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அப்பேற்பட்ட வியாதி 10 பேருக்கு இருக்கு. 10 குஷ்டரோகிகளும் ஒன்றா இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இதிலிருந்து ஒரு சத்தியத்தை சொல்லணும்னா, குஷ்டரோகியா இருந்தா கூட அவன் ஒத்துமையா இருந்திருக்கான் 10 பேரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒற்றுமையே இல்லாம இருக்கு. ஆனா குஷ்டரோகிகளுக்குள்ளே 10 பேர் ஒரு இடத்துல இருந்திருக்கானுங்க பாருங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த குஷ்டரோகம், இந்த குஷ்டரோகம் என்பது ஒரு வியாதி. இப்படி வியாதியோடு, கடன் பிரச்சனையோடு, வேதனையோடு, குழந்தை இல்லாமல், இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளோடு இந்த 10 பேர் எப்படி குஷ்டரோகிகள் இருந்தார்களோ, இன்று இதுபோல நிறைய நேரங்களில் நாமும் கஷ்டத்தில் சிரமத்தில் வாழ்ந்தோம். இல்லையா? உண்மையா பொய்யா? வாழ்ந்தமா இல்லையா? பலதரப்பட்ட சூழல்களில் இந்த குஷ்டரோகிகளைப் போல ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் வாழ்ந்திருக்கிறோம். தள்ளப்பட்ட ஒரு நிலைமையிலே வாழ்ந்திருக்கிறோம். வெறுக்கத்தக்க ஒரு நிலைமையிலே வாழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளை பார்த்தா கூட தலையை கீழே போட்டு போனாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதெல்லாம் கூட நடந்திருக்கும் இல்லையா? இதெல்லாம் நடக்கும். ஆனால் நல்ல கவனிங்க. இப்போ முதல்ல பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு. இருந்தது உண்மைதான். இந்த குஷ்டரோகி குஷ்டம் இருந்தது எப்படி உண்மையோ, அதே போல நமக்கு கஷ்டம் இருந்ததும் உண்மைதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 2023ல் குஷ்டரோகிக்கு குஷ்டம் இருந்தது எப்படியோ, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் இருந்ததும் உண்மைதான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இந்த குஷ்டரோகி என்ன பண்றாங்களா, வியாதியை நீக்கும்படி சத்தமிட்டார்கள். வியாதியை நீக்கும்படி, வியாதியை நீக்கும்படி என்ன மிட்டாங்க? ஆமா, அல்லேலூயா. வியாதி நீங்கும்படி ஒருமனப்பட்டு அந்த இடத்திலே அவர்கள் தேவனிடத்தில் சத்தமிடுகிறார்கள். நாமளும் நம்முடைய வாழ்க்கையில இந்த 2023இல் நிறைய சத்தமிட்டிருப்போம். சத்தமிட்டிருக்கோமா இல்லையா? எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்?
பிரச்சனையா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் நாம என்ன பண்ணிருக்கோம், சத்தமிட்டு இருக்கோம், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க கேட்டிருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கவனமா கவனிங்க, வியாதி நீங்கும்படி சத்தமிட்டார்கள். அப்ப எப்பவுமே நாமளும் என்ன பண்றோம், என் பிரச்சனை நீங்கும்படி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சத்தமிடுறோமா இல்லையா? நீங்க போய் உம்மன் உட்காந்துருக்கீங்களா அந்த தேவனுடைய ஆலயத்துல வந்து, இல்லை வீட்டில் ஜெபம் பண்ணும்போது உண்மையுன்னு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னா என்ன தான் பண்ணுறீங்க, நீங்களும் சத்தம் பண்ணுறீங்க. குஷ்டரோகிகளும் சத்தமிட்டார்கள், நாமும் சத்தமிட்டோம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, இரண்டுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சத்தமிட்டார்கள், ஆனால் சத்தமிட்டவர்கள் சுத்தமானார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமிட்டவங்க சுத்தமானாங்களா இல்லையா? ஆனாங்களா இல்லையா? சத்தமிட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையை கொடுத்துருக்காரா இல்லையா? 2023 நீங்க உண்மையா விசுவாசத்தோடு நீங்க போட்ட சத்தத்துக்கு பதில் வந்துச்சா வரலையா? வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்று மாத்திரம் இயேசு இல்ல, இன்னைக்கு இயேசு இருக்காரு. அல்லேலூயா. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக மாத்திரம் இயேசு இருக்கவில்லை, இன்றும் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பதாக குஷ்டரோகிகள் கூப்பிட்ட போது சத்தத்தை கேட்டவர் இன்றும் நம் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பதாக குஷ்டரோகியை சுத்தமாக்கினவர் இன்று நம்முடைய கஷ்டங்களையும் 2023 சுகமாக்கி இருக்கிறார், மாத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கஷ்டத்தை மாற்றினவராக நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே வியாதி நீங்கும்படி சத்தமிட்டார்கள், அதற்கு பிறகு சுத்தமானார்கள். அல்லேலூயா. நல்ல கவனமா கவனிங்க. இப்ப சுத்தமானோன்னே நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? சுத்தமானனும் நடக்கிற சம்பவம், ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். சுத்தமானதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஆரோக்கியமானதை காண்கிறான். ஹல்லேலூயா. தன் வாழ்க்கையிலே நடந்த அந்த நன்மைய என்ன பண்றான், பார்க்க ஆரம்பிச்சிட்டான். 10 பேர் போனான், 10 பேர் சத்தம் போட்டான், 10 பேருக்கும் சுகத்தை கொடுத்துட்டாருங்க. நல்லா கவனிங்க, யாருக்குமே அவர் வந்து ஓர வஞ்சனை பண்ணவே மாட்டார். யாரு சத்தம் போட்டாலும் கொடுப்பாரு. யாரு? ஏசப்பா அப்படின்னு யாரு சத்தம் போட்டாலும் கொடுப்பாரு. அதிலெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக சத்தம் போடுகிறவர்களுக்கு நிச்சயமாக சுத்தம் உண்ணா சுத்தமானது போல நம்முடைய கஷ்டத்தை அவர் நீக்குவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியமானதை காண்கிறான். யார் காண்கிறான்னா, ஒருத்தன் மட்டும் பார்க்குறான். ஹல்லேலூயா. எங்க சுகமானது 10 பேர், ஆனால் ஒருத்தனுக்கு தான் புத்தி வேலை செய்தாட, நம்ம சுகமாயிட்டோம்டா அப்படிங்கிறது அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மற்றவனும் சுகமாயிட்டான், அவனுக்குள்ள அந்த எண்ணம் வரலை, நம்ம சுகமாயிட்டோம் அப்படிங்கிறத அவன் பார்க்கல. ஆனால் ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறான், நின்று, நான் சுகமாயிட்டேன், நான் சுத்தமாயிட்டேன், நான் நல்லா ஆயிட்டேன், இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நல்லா உன புரிஞ்சுக்கங்க, என்னைக்கு தன் வாழ்க்கையிலே இயேசு அற்புதம் செய்தார் என்று நாம் நம்புகிறோமோ அன்னைக்கு தான் நாம் அவர்கிட்ட திரும்பி வருவோம். என்ன டேனியல், சரிதானே? முழிச்சு உட்காரு, இன்னைக்கு ஒரு நாள் முழிச்சிருந்தா உசுறு போயிடாது, முழிச்சு உட்காரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். தயவு செய்து சொல்கிறேன், தூங்காதீங்க. தூங்கினா எழுந்து வீட்டுக்கு போயிருங்க, போய் தூங்குங்க. இங்கே உட்காந்து தூங்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே உட்காந்து இங்கே யாரும் தூங்கக்கூடாது, தூங்குற இடம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், மனமகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கணும். அல்லேலூயா. தூங்குறதுன்னு அவங்க உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் வீடு கொடுத்துருக்காரு, போய் அங்கே போய் என்ன பண்ணுங்க, தூங்குங்க. இங்கே உட்காந்து தூங்கக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், ஆரோக்கியமானதை அவன் காண்கிறான். ஆரோக்கியமானதை அவன் கண்ட பிறகு அவன் திரும்பி வருகிறான். என்ன பண்ணுறான், என்ன பண்ணுறான், திரும்பி வருகிறான். அல்லேலூயா. அன்னைக்கு நீங்கள் சொன்ன சாட்சியெல்லாம் பாருங்கள், எப்படி திரும்பி வந்தீங்க, ஆண்டவர்கிட்ட வந்தீங்க, சத்தம் போட்டீங்க, அவரும் சுத்தமாக்கினாரு, ஆனால் கொஞ்ச நாள் காணாம போயிட்டீங்க, ஆனால் திரும்பி வந்தீங்களா இல்லையா? அல்லேலூயா. உண்மையிலே கர்த்தர் மகிழ்வார், கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார். ஏன்னா அந்த 10 ஒருவன் எப்படி திரும்பி வந்தானோ அது போல நீங்களாம் திரும்பி வந்திருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவன் திரும்பி வருகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வருடமும் சுகத்தை பெற்றுக்கொள்பவர்கள்
ஏராளம் தாராளமான நிறைய பேர் சுகத்தை பெற்றுறாங்க. ஆனால் திரும்பி வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பத்தில் ஒன்று கணக்கு வச்சுக்கோங்க, பத்தில் ஒன்று. நூறு பேர் சுகம் வாங்குறான்னா பத்து பேர் தான் அலையிலுயா அந்த சர்ச்சில் வந்து ஃபில்டர் ஆகி நிற்பான். அலையிலுயா சொல்லுங்களேன். சுகம் பெற்றவங்களாம் இங்கே இருக்கணும்னா இடம் பத்தாது, பில்டிங் பத்தாது. அலையிலுயா ஆனால் என்ன பண்ணுறது? அலையிலுயா கத்தர் நல்லவர். ஹலலூயா. அப்ப இங்க என்ன விஷயம்னா ஆரோக்கியமானதை காண்கிறான். பத்து பேர் எப்படி சுகமானானோ அதே போல ஒவ்வொரு வருடமும் நம்முடைய சபையிலே சுகத்தை பெற்றுக்கொள்வர்கள் அநேகம். இந்த 2023 எவ்வளவோ அற்புதங்கள் நடந்திருக்கு, எவ்வளவோ அற்புதங்கள் நடந்திருக்கு. இப்ப இதுல ஃபில்டர் ஆகி வந்திருக்கிறது நீங்க தான். எத்தனை பேர் சுகத்தை பெற்றிருக்காங்க? நேரங்காலம் இல்லாமல் அவர்கள் தேவனை தேடி வந்து சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. முடியல, சீரியஸ் நைட் 2 மணிக்கு தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்து போடுவாங்க. ஞாலயத்தில் போட்டுட்டு இங்க ஒரே ஜபம், சுகமானதுக்கு அப்புறம் தூக்கிட்டு போறாங்க வீட்டுக்கு. அலையிலுயா சொல்லுங்களேன். அவர் அவர் வேற லெவல்ல அவர் சுகத்தை கொடுத்துட்டு தான் இருக்காரு. யாருமே ஓர வஞ்சனை பண்றதே கிடையாது. இவன் வந்து நன்றி சொல்லுவானா? இவன் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. நீ சத்தம் போட்டு வந்தீங்கன்னா உனக்கு சுத்தம் உண்டு. உன் சத்தத்துக்கு கண்டிப்பா அவர் பதில் செய்வார். அலையிலுயா. நிறைய சாட்சிகள், நிறைய சாட்சிகள். என்ன சொல்லணும் அப்படின்னா அப்படியே ரத்தமாவே ஒண்ணுக்கு அது ஹாஸ்பிட்டல் போகாமே சரியானுச்சு. அலையிலுயா சொல்லுங்களேன். அவர் பெரியவராக இருந்த அற்புதங்களை செய்தார். அலையிலுயா. மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க. பல பேர் ஜபம் பண்ணி அங்க ஒண்ணு மாற்றங்கள் இல்லை. ஆனா ஒரு ஒரு இடத்துல தேவன் இங்கிருந்து புறப்பட்ட ஜபத்திற்கு பதில் கொடுத்து சுகமாக்கி எழுப்பி உட்கார வச்சுட்டார். அலையிலுயா சொல்லுங்களேன். மரணத்திலிருந்து மீட்டு உட்கார வச்சுட்டார். அலையிலுயா சொல்லுங்களேன். அலையிலுயா. இங்க ஜெபம் பண்ணா ஈரோட்டில் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். இங்க ஜெபம் பண்ணா ஈரோட்டில் அற்புதம் செய்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சுகத்தை பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் திரும்பி வந்தவங்க எத்தனை பேர்? அதுதான். அலையிலுயா. ஏன் அப்படின்னா கொஞ்சமாவது என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க. என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? நன்றி வேணும். அலையிலுயா சொல்லுங்களேன். நன்றி உள்ளவர்களாக, அதனால தான் சொன்னேன், நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. தேவைக்காக மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கடவுளை பயன்படுத்திக்க கூடாது, ஆண்டவரை பயன்படுத்திக்க கூடாது. தேவைக்காக மட்டும் ஆண்டவரை நாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. தேவைக்காக எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, ஆனால் என் தேவையே அவர் தானே வாழ ஆரம்பிங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருங்கள். அமேன். அல்லேலூயா. ஆகவே ஆரோக்கியமானதை காண்கிறான், திரும்பி வருகிறான். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க திரும்பி வந்துட்டீங்க, ஒரு நாளும் வராம இருக்காதீங்க. ஆமென் சொல்லுங்கல்ல. ஒரு நாளும் வராம இருந்துடாதீங்க. இப்ப திரும்பி வந்ததுக்கு அப்புறம், திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவன் சும்மா இல்லை. என்ன பண்றான் தெரியுமா? திரும்பி வந்தோடனே உரத்த சத்தமிடுகிறான். அல்ல இல்லையா சொல்லுங்கல்ல. இங்க திரும்பி வந்து உறங்கி கொண்டு இருக்க கூடாது. என்ன பண்ணணும்? உரத்த சத்தமிடணும். என்ன பண்ணணும்? அல்லேலூயா. திரும்பி வந்தாச்சு. ஆண்டவர் உங்களை கூட்டு வந்திருக்காரு. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து உங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி உங்களை கொண்டு வந்த ஜம்முன்னு ராஜா மாதிரி ராணி மாதிரி உங்களை உட்கார வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி எந்த சாபமும் எந்த பாவமும் உங்களை மேற்கொள்ள முடியாது, வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. அப்படி ஒரு வாய்ப்பை உண்டாக்கின ராஜாவுக்கு நாம திரும்பி வந்து என்ன பண்ணணும்? உரத்த சத்தமிடணும். அல்லேலூயா. நாம் என்ன உரத்த சத்தம் விடுறோமான்னு உங்கள் மனசாட்சி தொட்டு நீங்களே கேட்டுக்கோங்க. பாடும்போது உரத்த சத்தம் விடுறீங்களா? அல்லேலூயா சொல்லும்போது உரத்த சத்தம் விடுறீங்களா? ஆமீன் சொல்லும்போது உரத்த சத்தம் விடுறீங்களா? இல்லை ஜெபம் பண்ணும்போது உரத்த சத்தம் விடுறீங்களா? நீங்கள் தான் உங்கள் மனசாட்சி கேட்டுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவனுக்கு அந்த நன்றி உணர்வு உள்ள வேலை செய்யுது. அவன் உணர்ச்சியில் பொங்குறான். அந்த உணர்வு தாங்க முடியல. ஆண்டவரே கல்லால் அடிச்சாங்க, துரத்துனானுங்க, ஊருக்குள்ளே விட மாட்டேன்னானுங்க, சோறு கூட தூக்கி தான் போடுவானுங்க. ஒரு மரியாதை இல்லாம மதிப்பு இல்லாம வாழ்ந்த என் வாழ்க்கையில நான் போட்ட சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து என்னை சுத்தமாக்கினீங்களப்பான்னு சொல்லி இயேசு ஐயரேன்னு ஒருத்த சத்தம் பண்றான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க வசனத்தை பாத்தீங்களா? அங்க என்ன ஐயரேன்னு போட்டிருக்கு?
ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அல்லேலூயா. இது வந்து ஃபர்ஸ்ட் கேக்குறது. இங்க கீழே வந்து பாருங்க, பாதத்தருகே முகம் குப்புற. சரி, அடுத்தது இப்ப உரத்த சத்தமிடுகிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். தேவனை மகிமைப்படுத்துற வசனம் எந்த வசனம்? எங்க இருக்கு? 18. அங்க பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனை ஒளிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி. அலையிலையா சொல்லுங்களேன், அலையிலையா சொல்லுங்களேன். அப்ப 15 வசனம் பாருங்க, அவர்கள் அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். என்ன 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 சத்தம்? என்ன சத்தம்? ஆமா, வந்து இங்க வந்து சோத்ரண்டவர் சோத்ர சோத்ர நன்றி ஆண்டவர் அப்படி சொல்லல. எப்படி சொல்றான்? உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. உரத்த சத்தம்னா என்னன்னு தெரியுமா? தேவையில்லாத கண்ட காரியங்களுக்கு இந்த வாய்க்கிலேயே பேசுவோம், பை அடி வயிற்றுலேருந்து கத்துவோம், சம்பந்தமே இல்லாமல் கோபப்பட்டு இந்த உடம்பே நடுங்கிற அளவுக்கு என்ன பண்ணுவோம்? கோபப்பட்டு கத்துவோம். ஆனால் நமக்கு ஜீவன் தந்த தேவனை நோக்கி, நமக்கு ரட்சிப்பு தந்தவர், நம் பாவத்தை மன்னித்தவர், சாபத்தை மன்னித்தவர், பலவிதமான போராட்டங்களிலிருந்து இந்த 2023 விடுதலையாக்கின தேவனுக்கு நாம் எந்த அளவிற்கு நாம் உரத்த சத்தத்தோடு அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. உரத்த சத்தத்தோடு அவரை மகிமைப்படுத்தணும். நாம போடுற சத்தம் பயங்கரமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் வெளியில இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, இவங்க கத்திக்கிட்டே கிடக்காங்க, நான் ஏன் கத்துறேன்னு எனக்கு தான் தெரியும். என் வயிற்று வலி இருக்கும்போது எவனும் வந்து உதவி செய்யல, கத்தர் தான் உதவி செஞ்சார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்ல புரியல. நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கும்போது ஒருத்தனை உதவி செய்யல, கத்தர் தான் உதவி செஞ்சாரு. டாக்டரே முடியலன்னாலும் கத்தர் தான் உதவி செய்யறாரு. பேங்க்காரனே முடியலன்னு சொன்னாலும் அவன் மண்டையை கழுவி அவனையும் வேலை செய்ய வைக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கத்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஆமா, 1000 பேர் வேலை இல்லைன்னு சொல்ல எவனோ ஒருத்தனை உனக்காக நியமிச்சு வேலை கொடுக்க வைக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சாதாரணமானவர் அல்ல. உங்கள் வாழ்க்கையை பார்த்து 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 உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை மகிமைப்படுத்தும்படியாக சத்தமிடுங்கள். ஜெபம் பண்றதுக்கே இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்துக்கங்க. ஜெபம் பண்ணணும், எல்லாரும் ஜெபிக்கணும், எல்லாரும் சத்தமா ஜெபிக்கணும், சத்தமா தான் ஜெபம் பண்ணணும். ஏன்னா அந்த சத்தம் போடுறது சும்மா கூட்டத்தோட கூட்டமா கத்துறது, அது வந்து என்ன சொல்றதுன்னா அது கத்துறது. இந்த உரத்த சத்தம் என்பது உள்ளிருந்து புறப்படுவது, அடி வைத்திலிருந்து புறப்பட்டு வரும். இது என்னன்னா நன்றியினால ஒண்ணுமே இல்லை. ஒரு தலைவன் தன் தொண்டனுக்கு காசு கொடுக்கறானோ கொடுக்கலையோ, ஆனா கண்டிப்பா ஒரு பொட்டலம் பிரியாணியும் ஒரு குவாட்டரும் கொடுப்பான் இல்லையா? அவன் ஒரு பொட்டலம் பிரியாணிக்கு ஒரு குவாட்டருக்கு அவன் கத்துற கத்து, போகும்போது கத்துவான், வரும்போது தொண்டை கம்மி வருமா? என்னப்பா தொண்டை கட்டியிருக்கு? ஏப்பா என் தலைவனுக்காக நான் கத்துனேன். என்ன என்ன ஒரு பொட்டன பிரியாணிக்கு ஒரு கோட்டருக்கு அந்த கத்து கத்துறானுங்க உலகத்தில். நான் கேட்குறேன், உனக்கு உசுரையே கொடுத்துருக்காரு, உனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, உனக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்காரு, உன் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு. இந்த 2023 உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்க அதை முதல்ல பாரு. நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம், இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த 12 உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன செஞ்சுருக்காரு? செஞ்சுருக்காரு இல்லையா? என்னென்னலாம் செஞ்சுருக்காரு, எவ்வளவெல்லாம் செஞ்சுருக்காரு. அப்போ எவ்வளோ சத்தமாக அவரை மகிமைப்படுத்தணும். அலையிலோயா. ஒன்றுமே செய்யாமல் ஒரு பட்டணம் பிரியாணி கொடுக்குறவனுக்கே அவ்வளோ சத்தம்னா 12 முழுவதும் நமக்கு உசுரை கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன கத்து கத்தணும்? கோலை கத்து கத்தணும். அலையிலையா சொல்லுங்களேன். காட்டு கத்து கத்தணும். அலையிலையா சொல்லுங்களேன். அலையிலையா சொல்லுங்களேன். அதனாலதான் கம்பீர சத்தத்தோடு அவரை துதிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். பாட்டு பாடும்போது சத்தமா பாடுங்க. இதெல்லாம் நீங்க அவருக்கு அவர் மேல வச்சிருக்கிற நன்றி நன்றியை வெளிப்படுத்துறது. பாட்டு பாடும்போது சத்தமா பாடுங்க, ஜெபம் பண்ணும்போது சத்தமா ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிக்கும்போது சத்தமா பைபிள் படிங்க. கர்த்தருடைய காரியத்துல எல்லாத்துலயும் சத்தம் இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் இருந்தாதான் சுத்தம் இருக்கும். இந்த மொனமொன பொதுவா உலகத்துல சொல்லுவாங்க, இந்த மொனமொனன்னு பேசுறவங்களே நம்பவே முடியாதும்பாங்க.
இந்த லொடலொடன்னு பேசுறவங்கள நம்பலாம், மொன மொனன்னு பேசுறவனா அந்த செய்கை காட்டாம மனம்பவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களே. அதனால இந்த சைலண்ட் எல்லாம் இங்கே வேண்டாம். சைலண்ட் எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது, சத்தம் தான் அவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. ஏண்டா நீ வலிக்கும் போது கத்துற, உன் வலியை சரியாக்குனே எனக்காக ஒரு கத்து கத்தேன்னு கேட்கிறாரு. கத்த மாட்டோமா? அல்லேலூயா சொல்லுங்களே. அதுதாங்க நன்றி. ஆமீன் சொல்லுங்களே. அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். ஆகவே உரத்த சத்தமிட்டு தேவனை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். சும்மா கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து என்ன பண்ணிடக்கூடாது. இல்ல இல்ல, உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன பண்ணணும்? உன் சத்தத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே. நீ அந்த சத்தம் எப்படி இருக்கும்னா, உன் கண்ணீரோட நீ சத்தம் போடுவ, உன் ஆனந்தத்தோட சத்தம் போடுவ. அந்த கண்ணீர் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆனந்த கண்ணீரா தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களே. என்னை காப்பாத்தினீங்களா ஆண்டவரே, என்னை நடத்தினீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா. இல்லை டாக்டர் கத்தாதீங்க, சத்தமாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். எனக்கு சொல்கிறவங்க இப்போ தாங்க உடம்பு சரியாகி வந்திருக்கு, கத்தாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் கத்துறேன்னா கத்தலையா சொல்லுங்கள். நான் ஏன் கத்துறேன்னா, ஏன் ஆண்டவர் என்னை காப்பாத்திருக்காருயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை காப்பாத்திருக்காரு. வயிற்று வலி நேரத்தில் மட்டும் ஆண்டவரை தேடுற ஆட்களாக நாம் இருக்கவே கூடாது. என்ன எப்படியாவது ஆண்டவர், எப்படியாவது என்ன பண்ணுங்க, எப்படியாவது இப்படி பிரச்சனையாக இருக்கு, எப்படியாவது காப்பாற்றுங்க, எப்படியாவது சுகமாக்குங்க, எப்படியாவது சரி பண்ணுங்க. எப்படி பிரச்சனை நேரத்தில் அவரை தேடுகிறோமோ அதே போல நன்றி சொல்லவும் அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. அந்த 9 பேர் அவனை விட்டுருங்க, அந்த ஒருத்தன் தான் இங்கே பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த ஒருத்தன் தான் சிறப்பானவன், நன்றி சொன்னவனை தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் எப்பவுமே எதிர்பார்ப்பாருங்க. பாருங்கள், எதிர்பார்த்ததுனால தான் பாருங்கள், நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறான்னா, அடுத்து பாருங்கள், இயேசுவின் பாதத்தில் முகம் குப்புற விழுகிறான். இயேசுவின் பாதத்தில் எப்படி விழுகிறான்? ஆமாம், இங்கே நம்ம மொட்டி போடுறதுக்கே நோகுது பார்த்துக்கோங்க நமக்கு, இல்லையா? முழங்கால் போடுறதுக்கு, முழங்கால் போட்டா பரவாயில்லைங்க, எழுந்து நிக்கிறதுக்கே சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க நான் யாரையுமே ஒருத்தரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லல, எல்லாருக்குமே பொதுவானது தான். அல்லேலூயா. எல்லாருக்குமே பொதுவானது தான். அவன் என்ன செய்கிறான்? என்னை வாழ வைக்கிற, என்னை சுகமாக்கின என் ஆண்டவரை தேடி நான் வந்திருக்கிறபடியினால் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் உரத்த சத்தமிட்டு மூக்கம் குப்புற அப்படி விழுகிறான். ஏங்க, கர்த்தரை அறியாத ஜனங்க கடவுளை தேடி போய் அவங்க அவங்க கும்பிட்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நெடுஞ்சானா விழுந்து, ஆக்சுவலாக நம்ம தாங்க அப்படி கும்பிடணும் ஆண்டவரை. அல்லேலூயா சொல்லுங்களே. முகம் குப்புற விழுந்து நம்ம தான் கும்பிடணும். அல்லேலூயா. நம்ம முகம் குப்புற விழுந்து கும்பிடணும் கர்த்தரை. முன்னாடி உங்களுக்கு ஏதாவது போட்டா கேட்டால் சிலக்கெல்லாம் வச்சா தான் பண்ணுவீங்களா என்ன? அல்லேலூயா. உசுரோட உங்களுக்குள்ளதா இருக்கார் அவர். அல்லேலூயா. அவர் ஆவியானவராய் இந்த இடத்தில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நீங்க எந்த செல முன்னாடி, மரத்து முன்னாடி, எந்த போட்டா முன்னாடி போய் கத்துனீங்கனாலும் வேலைக்காகாது. நீங்க உண்மையா என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க மனசுக்குள்ள வச்சு நீங்க சத்தமிட்டீங்கன்னா அவர் வேலை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தான் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு உயிருள்ள தெய்வம். அல்லேலூயா. உங்க சத்தத்தை கேட்கும், அவங்க சத்தத்தை கேட்ப அளவிற்கு அவருக்கு காது கேட்கும். அல்லேலூயா. ஆமா, உங்களை பார்க்கும் அளவிற்கு அவருக்கு பார்வை தெரியும். அல்லேலூயா. அதனால அவர் ஜீவனுள்ள தேவன், நிச்சயமா உங்க சத்தத்தை அவர் கேட்பார். அதனால உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர் பாதத்துல முகம் குப்புற விழுங்க. இதெல்லாம் அதாவது என்ன, ட்ரெடிஷ்னலா மாறிடக்கூடாது. இந்த முட்டி போடுங்க, இளம்பின் எல்லோரும் எழுந்திருப்போம், அமருவோம், முட்டி போடுவோம், இது பாரம்பரியம். நீங்களே செய்யணும். ஜெபம் அப்படின்னா என்ன பண்ணணும்? முட்டி போடுங்க. சரி, முட்டி வலிக்கதா, எலும்பி நில்லுங்க. ஆனா எலும்பி நில்லுன்னு சொல்லிமே எலும்பி நிக்காம இருந்தா அது ரொம்ப வேதனையா இருக்கா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆகவே இயேசுவின் பாதத்தில் முகம் குப்புற விழுவதற்கு நம்ம எப்பொழுதுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. சாகிற வரைக்கும் அவர் பாதத்துல விழுந்து கிடக்கணும், தெரியுமா? அல்லேலூயா. நிம்மல சர்ச்சைக்கு உள்ள வந்தோடனே நல்லா முட்டி போட்டு முகம் குப்புற விழுந்து கும்பிடுங்க. முட்டி போட்டு கும்பிட முடியல, நேராக படுத்துருங்க, குப்புற படுத்து விழுந்து கும்பிடுங்க கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா உசுரை கொடுத்தவரே அவர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களே. வாழ்க்கை பூரா உசுரை கொடுக்குறவருக்கு முகம் குப்புற விழ நம்ம யோசிப்போம்,
ஆனா யாராவது ஒருத்த நம்மளுக்கு திடீர்னு ஏதாவது தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா பாருங்க. அல்லேலூயா, சோத்திரம். பார்த்துருக்கிறீங்களா அரசியல்வாதிகளை? பார்த்துருக்கீங்களா? ஆளு முன்னாடி விழுவுறாங்களே, கார் டயர் முன்னாடி குப்புற விழுவுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்களுக்கு உள்ள ஒரு நன்றி விசுவாசம் நமக்கு வேணுமா வேணாமா? அதை விட அதிகமாக வேணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இயேசுவின் பாதத்தில் முகம் குப்புற விழுவதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் பாதத்தில் விழுறதுக்கு யோசிக்கவே கூடாது. மனுஷங்களில் விழக்கூடாதுங்க, கர்த்தருடைய பாதத்தில் தாங்க விழுந்து கிடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் விழுந்து சும்மா அப்படியே குப்பல படுத்து தூங்கலை. அவன் விழுந்து அப்படியே தூங்கலை. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? சோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன செலுத்தினான்? ஆமாம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் எவ்வளோ செஞ்சுருக்காரு. ஜெபம் பண்ண சொன்னேன், ஜெபம் பண்ணிங்க ரைட்டு. ஆனால் ஒவ்வொருத்தரும் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கலாம். இந்த வருடம் உங்களை ஒரு டெஸ்டிங் தான் பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ அடுத்த வருஷமா இப்படி இருக்கக்கூடாது. 9 மணிலிருந்து இந்த பாட்டெல்லாம் கிடையாது. பாட்டெல்லாம் 10 மணிக்கு மேலே தான், 10:30 மேலே தான். 9 மணிலிருந்து ஜெபம் தான் இங்கே நடக்கணும், சோத்திரம் தான் நடக்கணும். இப்பொழுது வருஷத்தில் கடைசி 3 நாள் ஜெபம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த 3 நாள் லீவு போட்டுருங்க, தப்பே கிடையாது. 3 நாள் உபவாசம் இருந்து கூட ஜெபிக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா நம்ம அந்த என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லாத பெரிய பவரே இல்லாத பிசாசுக்கு என்ன பண்ணுறான் அவன் உட்காந்து யாகம் வளர்த்து 3 நாள் 4 நாள் 7 நாள் யாகம் வளர்த்து அவன் பவர் ஏற்றுனான். நான் சொல்கிறேன், அவருக்கு நன்றி மட்டும் சொல்லுவோம் 3 நாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நன்றி சொன்னோம்னாலே போதும், நம்ம ஆண்டவருடைய பவர் நமக்குள்ள தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் ஆக்டிவேட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக உதவும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மை உருவாக்குகிற ஒரு நேரம் அந்த வருஷத்தின் கடைசி. அதனால் பிறக்க போகிற அந்த 2024 கடைசி வரும் பொழுது இப்போவே சொல்கிறேன், எல்லாருமே ஆயத்தம் பாருங்க. எல்லாரும் உபவாசத்தோடு ஒரு 3 நாள் நல்லா ஜெபிப்போம் தேவ சமூகத்தில். இல்லை சாப்பிட்றோன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கங்க, உபவாசம் இருக்கிறவங்க இருந்துக்கங்க. ஆனால் 3 நாளும் நல்லா நன்றி சொல்லி தொடர்ந்து நன்றி ஜெபம் ஜெபம் அனலாக மாறிடுச்சுனாலே சர்ச்சில் பயங்கரமாக அற்புதங்கள் அடையாங்கள் இன்னும் அதிகமாயிரும், கூட்டம் பெருகிறோம். ஜபம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒன்றுமே இல்லைங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜபம் இல்லாத வீடு தாய் இல்லாத ஒரு வீடு மாதிரி தான். ஜபம் இல்லாத வீடு யார் மாதிரி? ஒரு தாய் இல்லாத வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் ஜபம் ரொம்ப அவசியம். எல்லாருமே ஜபிக்க பழகிக்கங்க, ஜபம் பண்ணுங்க, தயவு செய்து ஜபம் பண்ணுங்க. நான் இருக்கிற 4 பேர் சரியா ஜபம் பண்ணால் 40 பேர் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. நாளே சரியில்லாதப்ப எப்படி ஆண்டவர் அடுத்த கூட்டத்தை கொண்டு வருவார்? யோசிக்கணுமே யோசிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இருக்கிற 4 பேராக இருந்தாலும் நல்லா என்ன பண்ணணும், ஜெபிக்கவர்களாக இருக்க வேண்டும். மாமேன் சொல்லுங்களேன். அதனால் இயேசுவின் பாதத்தில் முகம் குப்புற விழுகிறான், சோத்திரம் செலுத்துங்க. அதில் என்னென்னா ஒரே ஒரு அற்புதம். என்ன அற்புதம்? ஒரே ஒரு அற்புதம். ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டவன் வந்து இவ்வளோ வேலையை செய்கிறான். வருஷம்புள்ளா அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நாம் என்ன செய்கிறோம்? அந்த கேள்வி நமக்குள்ளே வேணுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். வருஷம்ஃபுல்லாக என்னென்னலாம் செய்கிறாரு. ஒரு மாதத்துக்கு 1 நாள்னு வச்சாலும் 12 நாள் நம்ம நன்றி சொல்லலாம், தப்பே கிடையாது. அவ்வளோ வேண்டாம், அட்லீஸ்ட் 3 நாளாவது தேவ சமூகத்தில் அந்த வருஷம் ஃபுல்லாக நடத்தினதுக்கு நன்றி சொல்ல ஆயத்தமாக இருங்க. அல்லேலூயா. எப்போவுமே 29 3 நாளும் எப்போவுமே இனிமேல் நன்றி ஜபங்கள் இருக்கும், நீங்கள் அதில் கண்டிப்பாக கலந்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, ஒதுக்கி வச்சுட்டு தேவ சமூகத்தில் வாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஒன்றுமே பண்ண முடியாது. நாளைக்கு விடிஞ்சால் நம்ம இருப்போமான்னு தெரியுமா? அப்போ இன்றைக்கி நம்ம சமூகத்தில் இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமான ஒரு நாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவருங்க. அந்த 3 நாள் நம்ம இருக்கிறது எதுக்கு தெரியுமா? அடுத்த வாரம் ஃபுல்லாக அந்த ஃபுல் பேக்கேஜை நம்ம அனுபவிக்கிறதுக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இயேசுவின் பாதத்தில் முகம் குப்புற விழுகிறான், ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அடுத்து இப்போ தான் இயேசு கேட்கிறாரு. இயேசு கேட்கிறாரு, என்ன கேட்குறாரு தெரியுமா? என்னப்பா 10 பேர் சுகமாகி போனீங்க, நீ மட்டும்தான் வந்திருக்க, இன்னும் 9 பேர் எங்கே? அல்லேலூயா. இன்னும் 9 பேர் எங்கே? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
அவர் கேட்கிறார். அவர் எப்பவுமே கனத்தை விரும்புகிற தேவன். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கனம் பண்ணும்படியா தான் இந்த நேரத்தில் இங்கே வந்து நீங்களாம் உட்காந்துருப்பீங்க, நானும் இங்கே இருக்கிறேன், நம்ம எல்லாம் இங்கே ஒன்றா கூடி இருக்கிறதுக்கு எதுக்குன்னா கர்த்தரை கனம் பண்ணுவதற்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன். கேட்குறாரு, ஏண்டா வருஷம் ஃபுல்லா எத்தனை பேர் வந்தீங்க, எசப்பா எசப்பான்னு கூப்பிட்டீங்க, நடு சாமத்துலாம் கூப்பிட்டீங்க, எல்லா நேரத்துலையும் வந்து நான் உனக்கு நல்லது தானே செஞ்சேன், எங்கடா காண உனிய இப்ப ஆண்டவர் கேட்டுட்டு இருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்கு நேரங்காலம்லாம் கிடையாதுங்க. நீங்களும் நானும் வேணா தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. ஆண்டவர் தூங்குவதே கிடையாது. அவர் தூங்குகிறதும் இல்லை, கண் அயர்வதும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தூங்கணுங்கிற அவசியமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நம்மளை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் அவர் கேட்கிறாரு, ஸ்தோத்திரம். இயேசு கேட்கிறார், என்ன கேட்கிறாரு, எங்கேப்பா ஒன்பது பேர் எங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், அவர் ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த தாகத்தில் அவர் எழும்பி நிற்கிறாரு. என்னன்னா, நான் தூங்கிடக்கூடாது, தேவ சத்தம் கேட்கும்போது நான் தூங்கிடக்கூடாதுன்னு சொல்லி எழும்பி நிற்கிறார். சரிதானே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ மற்ற ஒன்பது பேர் காணோம், இந்த ஒருத்தன் வர்றான், அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பவுமே ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு. சுகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அந்த வார்த்தை கேட்குற பாக்கியம் யாருக்குன்னா திரும்பி வரவங்களுக்கு தான் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு போன அந்த ஒன்பது பேர் திரும்பி வராம இருக்கான் பாருங்க, அவனுக்கு மறு வார்த்தை கிடையாது. ஆனா திரும்பி வர்றவனுக்கு தான் மறு வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. அல்லேலூயா. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? இப்ப அவனுக்கு ரகசியம் தெரிஞ்சிருச்சா? அந்த ஒன்பது பேருக்கு என்ன தெரியாது? நம்ம விசுவாசம் தான் நம்மளை ரசிச்சுன்னே தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு பிரச்சனை வந்து அவனுக்கு கேட்க தெரியாது. ஆனால் இந்த திரும்பி வந்த நன்றி சொல்ல வந்த இவனுக்கு தெரியும், மீண்டும் நான் விசுவாசத்தோடு இருந்தால் எப்பொழுதும் என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தான் ரகசியத்தை சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரசித்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வாக்குத்தத்தை கவரை இங்கே எடுத்துகிட்டு வர சொல்லிடுங்க, அப்படியே செட்டாக கொண்டு வர சொல்லுங்கள், நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருங்க, அப்படியே பையோட கொண்டு வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். மறந்துடாதீங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நிச்சயமாக கேட்பார். மிச்சம் ஒன்பது பேர் எங்கே, பத்து பேர் சுகமானாங்க, ஒம்பது பேரை காணோம், எங்கே போனானுங்க கேட்குறாரு. ஏன் கேட்குறாருன்னா, அவனோடு நான் மறுபடியும் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. சுகத்தை பெற்றவனோடு பேச விரும்புகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவன் நன்றி செலுத்தணும்னு அவனுக்கு சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சிரா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த ரகசியம் யாருக்கு தெரியும் தெரியுமா? திரும்பி வந்தவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த திரும்பி வராதவன் அந்த ஒரு தடவை தான் அவனுக்கு, அதுக்கு மேல அவ்வளவுதான். அது வந்து எப்படின்னா, இது மாதிரி தான், இந்த லிமிட் பேக் மாதிரி தான். பத்து ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் ஏழு ரூபாய்க்கு பேசலாம், மூணு ரூபா கம்பெனி பிடிச்சிக்கும், அப்படி தானே? அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனால் அப்படியே கொண்டு வாங்க, அப்படியே கொண்டு வாங்க, இங்கே வச்சுருங்க. ஆனால் 269 79 ரீசார்ஜ் ஒரு மாதத்துக்கு 210 240, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நான் எதுக்கு இந்த விளக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னா, திரும்பி வராதவன் டாப்அப் பண்ண மாதிரி, அவ்வளோதான். ஆனால் திரும்பி வந்தவன் அன்லிமிட்டட் மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்கு அளவே இல்லை பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் டாப்அப்பா அன்லிமிட்டடா? டாப்அப்பா என்னையா தூங்கிட்டீங்களா? டாப்அப்பா அன்லிமிட்டா? அன்லிமிட்டட் தானே? ஆமாம், அளவே கிடையாது, லிமிட்டே கிடையாது. லிமிட் இல்லாமல் ஆண்டவிட்டத்தில் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் திரும்பி வந்ததுனால நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆயிரம் பேர் சுகத்தை பெற்றாலும், ஆயிரம் பேர் நன்மையை பெற்றுக்கொண்டாலும், திரும்பி வந்த உங்களுக்கு தான் அன்லிமிட்டட். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இரவில், இந்த வருட கடைசியில் உட்கார்ந்துருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இனி ஆண்டவர் அன்லிமிட்டடாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த 2023
பன்னெண்டு மாசம் உங்களை எப்படி நடத்தி வந்தாரோ இனி பிறக்க போற வருஷத்துல அன்லிமிட்டடா உங்களை ஆண்டவர் நடத்த போறாரு. ஏன் அவர் ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த பன்னெண்டு மாசம் உங்களை அவ்வளவு சூப்பரா நடத்தினதற்கு நன்றி சொல்லும்படியா தான் நீங்க சொன்ன நான் சொன்ன டயத்துக்கு நீங்க எல்லாமே தயாரா நீங்க வந்தீங்க. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்தீர்கள். கர்த்தர் செய்த நன்மைக்கு நீங்கள் திரும்பி அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நீங்க சரியான நேரத்துக்கு உள்ள வந்தீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தயவு செய்து இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற மிக முக்கியமான காரியம், எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக இருங்கள். நன்றி உள்ளவர்களாக இருங்கள். நன்றி இல்லாதவர்களாய் இருக்கவே கூடாது. நன்றி கெட்டவர்களாகவும் இருக்க கூடாது. அலையிலையா சொல்லுங்களேன். அலையிலையா சொல்லுங்களேன். கொஞ்சம் அறிவு உள்ள மிருகத்துக்கு பிராணிகளுக்கு எவ்வளவு நன்றி இருக்கு தெரியுங்களா? ஆனால் அவர் சாயலில் படைத்த நமக்கு எவ்வளவு நன்றி இருக்க வேண்டும். அலையிலோயா. ஏன்னா நம்ம வளர்க்குற நாய் பூனை ஆடு மாடு அது கூட எவ்வளவு நன்றியா இருக்கும் தெரியுமா? ஆனால் அதை காட்டிலும் நம் பல மடங்கு நம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அலையிலையா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே எழுமே நிற்போமா, எழுமே நிற்போமா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.